பற்றி, வாழ்விலே 16 செல்வங்களை பற்றி சீரு சிறப்போடு வாழ வேண்டும் என்று ஏன் மனதார வாழ்த்துகின்றேன். ஏடையாச்சு, இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு ஆம்பளை பொம்பளை கைத்துல தாலி கட்டாத வரைக்கும் சுதந்திர பறவையா தெரிஞ்சுட்டு இருப்பான். எப்ப ஒரு ஆம்பளை பொம்பளை கைத்துல தாலி கட்டானோ அப்பயும் அவன் அதை முடிஞ்சு போச்சு. நாட்டு மகாராணி இருக்காங்களே, உன்னுடைய இருக்க முத்தாயிரம் மலை எனக்கு வேண்டுங்க. சென்று முத்தாரத்தை கேட்டால் கொடுக்க மறுக்க மாட்டார்கள். என் மீது இருக்கக்கூடிய அன்பினால் முத்தாரத்தை கொடுத்து விடுவார்கள். இருந்தாலும் மைத்திலா, இந்த முத்தாரத்தை யாரிடத்தில் கொண்டு சென்று உடைக்க போகிறாய் என்று ஒரு கேள்வி கேட்டு விட்டால் நான் என்ன பதில் உழைப்பது? ஆகினால இந்த முத்தாரத்தை விட்டு தள்ளி இந்த உலகத்தில் எந்த பொருள் வேணுமானு கேள்வி கொண்டு வந்து உன் பாதத்தில் ஒரே ஒரு நாளுங்க போட்டு பார்த்துட்டு கொடுத்துருங்க. என்னடி அதெல்லாம் விட்டு தள்ளி வேற எதெல்லாம் பாரு. என்னங்க இந்த வாங்க, எதுக்குங்க பயப்படுறீங்க? அந்த முத்தாரம் யாரோடது? உங்க அண்ணியோடதா? இந்த அரண்மனையோட சொத்துங்க அது. அண்ணனுக்கு தந்த மனது உனக்கு தந்த மனது. உங்க அண்ணன் இடத்தில் கேட்டு பார்த்தா கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வரணும். இல்லன்னா அந்த முத்தாரத்தை நீங்க திருட்டு வந்து என் மனைவி அருமையா சொன்னாப்ப திருடு வரத்தான் தாயல்நாடு போய் பாட்டு பாடி முடிச்சுட்டு வந்து வேண்டாமா கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஆகுது? உங்க அண்ணி கைத்தில் இருக்க முத்தார வாங்கிட்டு வந்ததா உனக்கும் எனக்கு முதல் எருவே. அப்படி அது வரைக்கும் முதல் எருவே இல்லங்க. இப்போதே காத்து கொண்டு ஒரு லிட்டர் பாலம் வாங்கி சொன்ன சொன்ன காட்சி சீக்கிரமா இனி வழியிலே கொடுக்க வேண்டும் என்று மனப்படைத்த நமது Oh, no.
என்ன சொல்கிறாய்? உன்னுடைய தம்பி யாருங்க? நான் தொட்டு தூக்கி வளர்ந்த பிள்ளைங்க. என் உடன் பிறந்த தம்பி
என் ரத்தம் என் ரத்தமாயின் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்வான். என்னங்க அவளை விடு. அப்பாவியாக இந்த உலகத்தில் எப்படிகளா பிழைக்க போகிறாய் நீ? டேய் உண்மையை சொல், நான் இல்லாத நேரத்தில் என்ன நடந்த அதர்மார்கள்? அண்ணா, அன்னைக்கு வாயில் அச்சனை வந்திருக்கு என்று உரைத்தார்கள். மருத்துவர் சென்று மருந்து வாங்கிட்டு அரண்மனைக்கு ஓடி வந்து அண்ணி உரைகிட்டு இருந்தாங்க, வலி தாங்க முடியாம. உண்மைதான், அண்ணி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எழுப்பலான்னு போனேன். கனவு கண்டாங்களோ என்னவென்றே தெரியவில்லை. திருடன் திருடன் என்று உரைத்தார்கள். அரண்மனைக்குள் திருடன் வந்து விட்டான். அதுதான் அண்ணி, எங்கே திருடன் என்று கேட்டு என் கரத்தை பிடித்து நீதாண்டா திருடன் சொல்லிட்டு என்ன அடியோ அடியோ அடிச்சிட்டாங்களா அண்ணி? நான் இல்லை என்று உரைக்க வேண்டியதானே. எத்தனை முறை எடுத்து கூறினேன், ஆனால் அன்னை கேட்கவே இல்லை. அண்ணி அடிச்சிட்டாங்கண்ணா. ஆனா சத்தியமான ஒரு வார்த்தையோட எதிர்த்து பேசலாம். ஏன் தெரியுமா? அண்ணி யாருக்கு சமம்? ஈனடுத்த தாய்க்கு சமம் அண்ணா, ஈனடுத்த தாய்க்கு சமம். அண்ணி அடித்தல் என்ன, தாய் அடித்தல் என்ன ஒரு முட்டி கிளியாக அறவே வெறுத்து உறக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான். உனக்காக வாழும் ஜீவனடா வேண்டும். என்னுடைய கனவுல முத்தாரத்தை வாங்கிட்டு வர அரண்மனைக்கு போனவர் போனவர் இன்னும் ஆளை காணலையே. முத்தாரத்தை வாங்கிருப்பாரா? என் கணவர் கண்டிப்பா என்னங்க முத்தாரத்தை கலவரம் என்று சென்று ஏன் அண்ணி உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் தகுந்த நேரம் என்றும் முத்தாரத்தை கலவரைக்குள்ள நேரத்தில் நினைச்ச மாதிரி சொன்னாங்க. என்ன அடிக்கலடி? எங்க அண்ணி அடியோட நடிச்சாரிய தம்பி பார்த்து திருடன்னு சொன்னேன். எங்க அண்ணன் என் மேல எவ்வளவு பாசனு பாசம் பாசம் அடித்த வேசையா? எங்க அண்ணன் என் மீது வைத்திருப்பது பாசம் கிடையாது, அனைத்து வேசம். திருடப்படுது யாரு? நானு. தண்டனை யாருக்கு கொடுத்திருக்கிறோம்? எனக்கு என்னுடைய அண்ணன் தண்டனை உனக்கு கொடுத்திருக்கணும். உனக்கு கொடுக்காம ஏன் வண்ணிக்கு கொடுத்தாங்க? எங்க இந்த முத்தாரத்தை கேட்க போய் தம்பி நான் அடிச்சுட்டா நாட்டில் தெரிபதி எங்க பங்குக்கு வந்துருவானு அப்படின்ட்டு உன்னுடைய அண்ணன் உன்னடிக்காம அள்ளி அடிச்சா. அப்படி அடிச்சுட்டு வச்சு இந்த உலகத்தில உயர்ந்த சொத்து என் தம்பிதான் மனதிலே மலைக்கோட்டை கட்டிருக்கிறார் எனதன்னு. இந்த அரண்மனை சொத்துக்காக என் மீது போலியான பாசம் வச்சிருக்கீங்க. உன்னுடைய அண்ணனா அண்ணி உன்னை அரண்மனை குழந்தை போல வச்சு பாத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதாங்க இல்ல சொல்றேன். உன்னுடைய அண்ணனா அண்ணி உடைய எப்படி தெரியும் வச்சிருக்காங்க? இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போட்டு வச்சிருப்பாங்க பாரு, அது போல வச்சிருந்தாங்க. அது தெரியாம எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணா அண்ணி அண்ணா அண்ணி அண்ணா அண்ணி அண்ணனா அண்ணி என்ன வாரி 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 கொடுத்துட்டாங்க. ஏன் அண்ணனும் அண்ணியும் ஏன் இரு கண்கள் மாதிரி? அந்த கண்ணு ரெண்டாவது போது பாத்துக்கு நேருங்க. ரெடி சொல்ற
நீங்க சின்ன சிறு பிள்ளையா இருக்கும் போது உன்னுடைய அண்ணனும் அண்ணியும் உன் அயல் அடைச்சிட்டாங்க. அன்று முதல் இன்று வரை நாடே நகர உப்பு தட்டி வர வருவது உன்னுடைய அண்ணனும் அண்ணி தான் ஆண்டு கொண்டு வராங்க. இனிமேல் நம்பாங்க எனக்கும் திருமணம் முடிந்து எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. என்னோடு வாழ்க்கையை பயணத்தை தொடங்கி
என்னை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டது எவ்வளவுதானா கண்ணி? நான் இல்லாத நேரத்தில் அரண்மனையில் என்ன நடந்தது என்ற உண்மை விளக்கம் நன்றாகவே எனக்கு தெரியும். என் தம்பிதான் திருடன், என் தம்பிதான் கல்வன், அவனே இப்படிப்பட்ட செயலை செய்தான் எனக்கு நன்றாகவே தெரியும். அங்குதான் சிந்திக்க வேண்டும். நாம் என்னுடைய தம்பியை யாராக வளர்க்கிறோம்? என் தம்பியாக வளர்க்கிறோம் இல்லை கண்ணி, நம்முடைய மகனாக வளர்க்கிறோம். நாம் உயிர் வாழ்வதை அவனுக்காகத்தான். நானே திருடன் என்று சொல்லிவிட்டால் நாட்டிற்கும் நாட்டு மக்கள் அவனை பார்த்து என்ன பேச மாட்டார்கள், இழிவாக பேச மாட்டார்கள். இதை கேட்டால் அவன் மனம் எவ்வளவு புண்படும். அதை கேட்டவன் உயிரோடு இருப்பார் நினைக்கிறாயா? அவனோ கோபக்காரன் கண்ணி. எங்கேயாவது சென்று இறந்து போய்விட்டால் நம்மால் உலகத்தில் வாழ முடியும் நினைக்கிறான். என் தம்பி இறந்து விட்டால் அதே நிமிடம் நான் இறந்து விடுவேன் கண்ணி. அப்படி சொல்லாதீங்க. நான் மட்டும் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கேன்? அவனுக்காக தானே வாழ்ந்து கொண்டிருக்கேன். அதற்காக நான் பழி பாவம் அனைத்துமே உன் மீது சுமத்தி விட்டேன். என் மனைவி எங்கே போக போகிறாள் என்பதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் அக்கா, மன்னித்து விடுங்கள். உங்களை தவறாக நினைத்து விட்டேன். தவறாக நினைக்கவே கூடாது. என்ன செய்வது? இருந்தாலும் என் தம்பியின் போக்கில் சிறிது காலமாக மாற்றம் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றே தெரியும்.